हेलो फ्रेंड्स இது உங்க தாரிகாஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம் ஜீரா ரைஸ் வித் எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பரா இருக்கும் வாங்க இதுக்கு என்னலாம் பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க தாரிகாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப பண்ணிடுங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி நாலா கீறி வெச்சிருக்கணும் கால் கிலோ சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு நசுக்கின பூண்டுப்பல் ஒரு காஞ்ச மிளகாய் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கடுகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் புளி அரை நெல்லிக்காய் சைஸு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் நல்ல மிளகு ஒரு 10லேருந்து 12 நல்லெண்ணெய் உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை 2 கொத்து இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் காஞ்ச உடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி பாதி வதங்குற டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம் இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடலாம் முதல்ல மஞ்சத்தூள் போடுறேன் மிளகாத்தூள் தனியாத்தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் உள்ள பச்சை வாடை எல்லாம் போகட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சு நல்லா வேக விடலாம் அந்த பச்சை வாடைலாம் போகட்டும் அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதை அப்படியே ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் வெங்காயம் தக்காளி ஆற வச்சோம்ல அது நல்லா அரைச்சிட்டேன் அடுத்து மறுபடியும் கடாயை வச்சுக்கோங்க அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கழுவி வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காயை போட்டுடலாம் எண்ணெயில் இப்போ இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்துடலாம் கத்திரிக்காய் வெட்டும் போது பார்த்து வெட்டிக்கோங்க சில கத்திரிக்காய்னால் புழு இருக்கும் அதனால் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அதை தள்ளிட்டு மற்றதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுத்தது மறுபடியும் கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு பொரியட்டும் ஜீரகம் போட்டுடலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் 12 நல்ல மிளகு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க நசுக்கின பூண்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் போட்டுடலாம் நல்லா வதக்கிடுங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி மசாலா பேஸ்டெல்லாம் போட்டுடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ இதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம் இப்போ கத்திரிக்காய் மசாலாவோட நல்லா வதக்கியாச்சு இப்போ புளித்தண்ணி ஊற்றிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் நம்ம வச்சுருந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து மேலே ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கப்பு அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன்
ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் அதையும் நீல வாக்கில் கீறி வச்சுக்கோங்க. ஜீரகம் ரெண்டு ஸ்பூன், பட்டை மூணு துண்டு, கிராம்பு ஒரு அஞ்சாறு, ஒரு பிரியாணி இலை, ரெண்டு துண்டு மொட்டு, உப்பு தேவையான அளவு, நெய் ஒரு ஸ்பூன், எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன். நம்ம செய்ய போகிற ஜீரா ரைஸ்க்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஏதாவது அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நார்மல் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, மொட்டு, பிரிஞ்சி இலை, ஜீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் வந்து ஒரு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன்னா ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துருங்க. பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜீரா ரைஸை எண்ணெய் கத்திரிக்காயோட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜீரா ரைஸும் எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சம காம்பினேஷன், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.